ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, கேம் தான் வந்து மேக் பண்ண போகிறோம், பேப்பர்லேயே வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா கேமும் தெரிஞ்ச கேம் தான், வந்து நம்ம ஒரு புக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சார்ட் பேப்பர் வந்து கட் பண்ணி மடித்து வச்சுருக்கேன். இதே மாதிரி ரெண்டு சார்ட் வந்து நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சார்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்விடேஷன் கார்டு இருக்கும்ல, அந்த மாதிரி கார்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கார்டு வந்து கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து கேம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கேம் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம வரைஞ்சிக்க போகிறோம், மார்க் பண்ணிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான், லூடோ கேம் தான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்லாம் வந்து நம்ம மேக் பண்ணதில்லை. இனிமேல் வந்து கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் வந்து வச்சுருக்கேன். கார்ட்போர்ட் கேமு, பேப்பர் கேம் மட்டும் இல்லாமல் வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேமும் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லூடோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மெஷர்மெண்ட்டு வந்து நான் அந்தளவு வந்து மெஷர் பண்ணிலாம் வந்து மார்க் பண்ணல. ஒரு லூடோ சைடில் இருந்துச்சு, அதை வச்சு நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா கலர்லேயும். அதாவது ஃபோர் கலர் இருக்கும்ல லூடோவில், எல்லோ, ரெட்டு, ப்ளூ, க்ரீன், அதை ஃபுல்லாக நான் ஸ்கொயர் ஷேப்பில் அந்த சைடு இருக்குல்ல அந்த சைடில் ஃபுல்லாக நான் ஒட்டிக்கிறேன். கலர் பேப்பர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கெச்சில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சைடு ப்ளூ எல்லோ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே மேலே மே பக்கம் இருக்கல க்ரீனு, ரெட்டு, அதையும் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சில இது வந்து நம்ம பண்ணணும். அதாவது ஆரோ மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து ஹோம், அதெல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த காயின்ஸ்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது கரெக்டாக நான் வந்து பண்ணலை. அதே மாதிரி கொஞ்சம் நீட்டாக நான் பண்ணியிருக்கணும், நீட்டாகவும் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெச் பண்ணிக்குவோம். அந்த நம்ம ஹோம் பக்கம் போகிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில், அதாவது எல்லோவுக்கு எல்லோ கலரில், க்ரீனுக்கு க்ரீன் கலரில், அந்த மாதிரி இருக்கும்ல. அதனால நான் வந்து ஸ்கெச் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். ஓகேவா? ஆரோ மார்க் கூட நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கங்கே என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். சென்டரில் ஹோமும் எழுதிட்டேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்படி தான் லூடோ இருக்கும். யார் யாருக்கெல்லாம் லூடோ கேம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல சார்ட் பேப்பர், அதில் வந்து நான் வந்து இதை வந்து ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், நமக்கு ஒரு கேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ரெடி ஆகலை. அதாவது காயினும் நம்ம டைஸும் வந்து மேக் பண்ணணும். மேக் பண்ணோன்னா நமக்கு வந்து லூடோ கேம் வந்து ரெடி ஆயிரும். அதுவும் பேப்பரில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் பண்ணியாச்சு, கரெக்டாக அந்த சைஸில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து காயின் வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கோன் ஷேப்பில் ரெடி பண்ணி நம்ம பண்ணணும். கோன் ஷேப்பில் தான் பண்ணணும் இல்லை, ஏதாவது அட்டை மாதிரி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி காயின் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நாலு நாள் எல்லாத்துலேயும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டைஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் இருக்குல்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து குட்டியாக டைஸ் எப்படி இருக்குமோ அந்த சைஸில் வந்து குட்டியாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரேசரில் தான் பண்ணணும்னு இல்லை, க்ளே இருந்துச்சுன்னா க்ளேயில் பண்ணலாம், இல்லை பேப்பரில் கூட பண்ணலாம். நான் வந்து இந்த டைப்பில் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் இதில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம டாட் போட்டு வச்சுருவோம். அவ்வளோதான், நமக்கு டைஸோ ரெடி ஆயிடுச்சு. நான் லைட்டாக வச்சு காட்டியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு லூடோ கேம் கண்டிப்பாக விளையாட தெரியும், அதனால் நான் வச்சு மட்டும் காட்டியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கேம் வந்து மேக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இன்னொரு சார்ட் பேப்பர் வந்து மடிச்சிருக்கேன், அதை வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மூணு கலர் பேப்பர் வந்து இந்த மாதிரி வரிசையாக ஒட்டிக்க போகிறேன். அந்த ரைட் சைடு அந்த ஒரு சார்ட் பேப்பர் ஓரத்தில் வச்சுட்டேன், லூடோ மட்டும் ஒட்டிட்டு ஓரத்தில் வச்சுட்டேன். இது வந்து செகண்ட் சார்ட் பேப்பர். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் மூணையும் நான் வந்து வரிசையாக ஒட்டிக்கிறேன். ரெட்டு, எல்லோ, க்ரீன், கலர் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். சப்போஸ் கலர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஒயிட் பேப்பரே கூட நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கிடலாம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கலர் பேப்பர் ஒட்டுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோரா இருக்குல்ல, டோரா வந்து நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அதை வந்து நான் கட் பண்ணி அந்த ஒரு இதில் வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்த கேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கேம் யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டோரா ஒட்டியாச்சு. இப்போ வந்து அந்த டோரா ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணியிருக்கணும், பண்ணலை. அதாவது லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு ஃபைவ் லைன்ஸ் வர மாதிரி, பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற மாதிரி, எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன், மார்க்கர் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் ரெண்டு கார்ட்டூன் வந்து நம்ம வரையணும். ஒன்று வந்து டோரா வரைஞ்சாச்சு,
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டோரியமான்ல நோபிட்டான்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அது வந்து வரைஞ்சு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா சின்சான் கார்ட்டூனில் வந்து ஹிமாவாரின்னு ஒரு கேரக்டர் வரும்ல, சின்சானோட தங்கச்சி, அதுதான் வந்து வரைஞ்சிருக்கேன். இதுக்கெல்லாம் கலரிங் பண்ணல அப்படியே நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதை எப்படி விளையாட போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு டைஸ் வந்து மேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சார்ட் பேப்பரில் 6 சென்டிமீட்டருக்கு வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க இந்த ட்ராயிங் கொஞ்சம், அப்போ தான் வந்து கொஞ்சம் புரியும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸஸ் இருக்குது, அது வந்து இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். எல்லா பாக்ஸுமே 6x6 இருக்குது. இப்போ நான் வரைஞ்ச மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை டைஸ் மாதிரி மாற்றிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பென்சில் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதில் வந்து லைட்டாக அச்சு வர மாதிரி நல்லா மடிச்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம கரெக்டாக வந்து ஒட்டிக்க முடியும். இதை வந்து எப்படி ஒட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட முடியாது, அதனால் டேப் இருக்குல்ல செல்லோ டேப், அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் உள்ள கூடி வந்து நான் ஒட்டிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கிறலாம். இதே மாதிரியே நான் ஒரு சைடு பண்ணி காமிச்சேன்ல, இப்போது இதே மாதிரியே 4 பக்கமும் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் மட்டும் விட்டுட்டு 4 பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒட்டணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நீட்டாக வரும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் சொதப்பிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 பாக்ஸையுமே நான் வந்து இதே மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ சொன்ன மாதிரி 4 பக்கமும் ஒட்டியாச்சு, ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு மேல் பக்கம் மட்டும், அதையும் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். எப்படி ஒட்டணுங்கிறத காட்டுறதுக்காக தான் வந்து அதை மட்டும் தனியாக விட்டுருந்தேன். இந்த மாதிரி மேல் பக்கமாக செல்லோ டேப் ஒட்டிட்டு சைடில் கூடி வந்து நம்ம அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடும் கூடி ஒட்டிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நம்ம இதே மாதிரி டேப் ஒட்டி ஒட்டிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம், அந்த கார்ட்டூன் எதுக்காக ஒட்டியிருக்கோம் அப்படின்னா, இன்னும் சில கார்ட்டூன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ரெண்டு ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன். அதாவது சின்சான்ல 2, டோரியமான்ல 2, அதுக்கப்புறம் புஜ்ஜியில 2. ஆல்ரெடி நம்ம அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த புஜ்ஜிக்கு வந்து டோரா, சின்சானுக்கு வந்து ஹிமாவாரி, அதுக்கப்புறம் டோரியமானுக்கு வந்து நோபிட்டா. ஓகேவா? அதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டைஸில் வந்து 2 கட் பண்ணியிருக்கேன்ல ஒவ்வொரு கேரக்டரையும், அதை ஃபுல்லாமே நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைடும் ஒட்டியாச்சு. 2 நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, 3 கேரக்டர் 2 சைடும் வந்து நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது அப்படியே நம்ம விளையாட போகிறோம்னா, இன்னும் ஒரு 3 ஸ்டிக்கர் வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது எப்படின்னா, நம்ம அந்த இதில் ஒட்டினோம்ல அதே கேரக்டர் தான் நமக்கு தேவைப்படும். அதாவது டோராவுக்கு வந்து புஜ்ஜி, நோபிட்டாவுக்கு வந்து டோரியமான், அதுக்கப்புறம் வந்து ஹிமாவாரிக்கு வந்து சின்சான். இந்த 3 கேரக்டர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டில் கட் பண்ணியிருக்கேன். பேப்பர் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், ஸோ கார்டில் கட் பண்ணிக்கோங்க, இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி. இப்போ வந்து எப்படி விளாண்டோம்னா, நம்ம டைஸில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, 3 பிளேயர் வந்து விளாண்டுக்கோங்க. இந்த மாதிரி டைஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ, ஓகேவா? இப்போ நான் வந்து டோரா கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புஜ்ஜி கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா டோராவை ரீச் பண்ணணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஆளும் வரிசையாக போட்டுட்டு யார் வந்து ஃபஸ்ட்டு அதை ரீச் பண்ணுறாங்களோ, அவங்கவுங்க கேரக்டர் ரீச் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. ஓகேவா? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக விளாண்டு பாருங்கள். உங்களுக்கு போர் அடிக்கும் போது ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எழுதி கூட டோரிமான் அந்த மாதிரி குட்டியாக ஒரு கார்டில் எழுதி கூட நீங்கள் விளாண்டுக்கலாம். ஓகே, அந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து புக் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து இந்த இதை வந்து லைட்டாக மடிச்சுட்டு இதில் வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்த சைடு இருக்குல்ல, இதில் தான் வந்து இன்னொரு கேம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் ரெடி பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே, ஒட்டிட்டு நம்ம அந்த சார்ட் பேப்பர் மொதல் ஒட்டிக்குவோம், ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பேப்பரில் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதாவது 3 பாக்ஸ் வர மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த கேமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், டிக் டாக் டோன் சொல்லுவோம்ல, அதாவது எக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த கேம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த சார்ட் பேப்பரை வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். புக் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக தான் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பண்ண இது வந்து கொஞ்சம் பாக்கி இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ஓஎக்ஸ் கேம் விளாடுவோம்ல, அதே தான். அதை வந்து நம்ம கொஞ்சம் பேப்பரில் விளாட்றோம், நம்ம எழுதிலாம் விளாண்டுருப்போம்ல, அதை கொஞ்சம் பேப்பரில் விளாட்றோம். அதனால சார்ட் பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து ஒரு 5 லெட்டர்ஸு, அதாவது 5X5O கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5X5O. இப்போ வந்து லைட்டாக விளாண்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து எக்ஸ் போடுறாங்க, அதுக்கப்புறம் ஓ,
அதுக்கப்புறம் எக்ஸ் போடுறாங்க, அதுக்கப்புறம் ஓ, அதாவது கரெக்டாக ஜாயின் பண்ணிடக்கூடாது. எக்ஸ் வரிசையாக ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க தான் வின் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நேராக அப்புறம் க்ராஸாக இப்படி பண்ணால் நம்ம வின்னு. மூணு இது சேமாக வச்சா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அவ்வளோதான், நம்ம மூணு கேம் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து இந்த பாக்ஸ் எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணி வச்ச எல்லா காயின்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக. ஃபோன் பாக்ஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பண்ண காயின்ஸு, அதுக்கப்புறம் டைஸு, அதுக்கப்புறம் அந்த செகண்ட் கேம் ஒன்று பண்ணோம்ல அதுக்கான திங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ஓ கேம் இருக்குல்ல அந்த கேமுக்கான இது, அவ்வளோதான். சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம், பாக்ஸில் கேரி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைட் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, மை கேம் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோம் ஸ்டிக்கர் வந்து இருந்துச்சு. ஃபோம் ஷீட்லேயே வந்து என்கிட்ட வந்து லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டிக்கர் டைப்பில் இருந்துச்சு. அதை வந்து நான் மை கேம் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டணும்னு இல்லை, ஸ்கெட்சில் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம், ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட விட்டுருக்கணும், அவுட்லைன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மை கேம் புக் ஃபுல்லாக எழுதிட்டேன். நான் சொன்ன மாதிரி அவுட்லைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், நல்லாவே வரல. சரின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு மட்டும் நம்ம கொடுத்துட்டோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எல்லா லெட்டர்ஸ்லேயும் உள்ள ஃபஸ்ட் லெட்டர்ஸ்க்கு மட்டும் நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு இதுக்கு மட்டும் கொடுத்த ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால. ஓகே அவ்வளோதான், நம்மளோட கேம் புக் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டெக்கரேஷன், இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஹாட் ஸ்டிக்கர் தான் இப்போதைக்கு என்கிட்ட இருந்துச்சு, அதனால ஹாட் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். காட்டன் ஸ்டிக்கர் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், ஃப்ளவர் அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேம் புக் ரெடி ஆயிடுச்சு. 3-in-1 கேம் புக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எனக்கு பிடிச்ச கேமு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கேம் வந்து யோசிச்சு இருக்குது, அதெல்லாம் போடலாமா? பேப்பர் கார்ட்போர்ட் கேம் மட்டும்தான் இல்லை, இன்னும் கூட நிறையா ஐடியாஸ் இருக்குது. பேப்பர் கேம் அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கேம்லாம் வந்து போடுவோம். நீங்கள் சொல்லுங்கள் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.